சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஊத சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. செய்தியாளர் சதாம் ஹுசேன் வழங்க கேட்கலாம். சதாம் ஹுசேன், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, உலக புகழ் பெற்ற ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் மிக பழமையான குகை கோயில் ஒன்றாகும். பிரசித்தி பெற்ற இந்த குடவரை கோயிலானது கற்பக விநாயகர் மூலவராக வீற்றிருக்கிறார். இந்த கோவிலின் தொன்மையை பறை காற்றும் 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோவிலின் தொன்மையை குறிக்கிறது. இங்கு மூலவராக விநாயகர் பெருமாள் பிற இடங்களை காண்பது போல் நான்கு கைகளுடன் இல்லாமல் இரண்டு கைகளுடன் மட்டும் 6 அடியில் வலம்புரி நிலையில் காணப்படுகிறார். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது இங்கு பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் கொண்டாடப்படுவது இங்கு வழக்கம். சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்று விழாவை முன்னிட்டு இன்று காலை சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இருந்து கொடி புறப்பாடாக கோயிலை வலம் வந்து தொடர்ந்து கொடிமரம் உற்சவர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் அங்குசேவர் எழுந்தறிந்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு மூஞ்சூர் வாகனம் வரையப்பட்ட கொடிமரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் மொழிக்கு மேலதளங்கள் மூலம் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இங்கு சதுர்த்தி விழா இன்று தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். விழாவை ஒட்டி உற்சவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தறிந்து 2ஆம் நாள் முதல் 8ஆம் நாள் வரை சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திருதூரி உலா வருவார். 6ஆம் நாளான முக்கிய நிகழ்வான கஜமுக சூர சம்சாரம் கற்பக விநாயகர் சூரனை வதம் செய்யும் நிகழ்வும், 9ஆம் நாள் காலை திருத்தேரில் எழுந்தருளும், அன்று மாலை வடம் பிடித்து தேர் இழுத்தலும், ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மாலை 4 மணி முதல் 10 மணி வரை கற்பக விநாயகர் எழுந்தருள்வார். விழாவின் முக்கிய நிகழ்வான விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தங்க முகிச வாகனத்தில் கற்பக விநாயகர் எழுந்தருள்வார். தொடர்ந்து அக்கோயிலில் தீர்த்த குளத்தில் அங்குச தேவருக்கு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். மதியம் 2 மணிக்கு முக்குரணி மிகப்பெரிய குளக்கட்டையான முக்குரணி மேதகம் என்னும் படையலிட்டு இரவு பஞ்சமூர்த்தி சுவாமி புறப்பாடு விழாவுடன் விழா நிறைவிடும். கோவில் பரம்பரை அறங்காவலர் காரைக்குடி மெய்யப்பன் செட்டியார் மற்றும் கூழாங்குறிச்சி முத்துராமன் செட்டியார் அறங்காவலர் தலைமையில் இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.